யோவான் ஸ்நானனுடைய முக்கியத்துவமே தெரியாது. அவர் வழி ஆயத்தம் பண்ண வந்தார். என்ன வரம்போ வரம்போ இயேசு வண்டி வருது. வழி ஆயத்தம் பண்றாரா? அந்த கிளவுஸ் போட்டுக்கிட்டு டிஃபெண்டர்ல இப்படி இப்படி போவாங்களே, அதான் யோவான் ஸ்நானன். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று தெரிய வேண்டும். யோசித்து பாருங்கள். இப்போ இயேசு வந்து சிலுவையிலே செத்தாரே, அவர் குற்றவாளியா? அவர் பாவியா? யார் அந்த குற்றவாளிகள், யார் அந்த பாவிகள்? நானும் நீங்களும் தான். அப்போ குற்றமில்லாத பாவம் இல்லாத இயேசு தண்டிக்கப்பட்டாரே, அதனால் நாம் தப்பித்துக் கொள்ள முடியுமா? முடியாது. இப்போ சொல்றேன், கேட்டுக்கிறங்க. யோவான் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தது என்ன தெரியுமா? ஞான ஸ்நானத்தை அறிமுகப்படுத்தினது. ஞான ஸ்நானத்தை அறிமுகப்படுத்துவதுதான் மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணியது. இதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். ஒரு ஆள் செய்த குற்றத்துக்கு இன்னொரு ஆள் தண்டனை அனுபவித்தால் அது நீதியா? தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும். உலக நீதியே அப்படி என்றால் அதையெல்லாம் விட உயர்ந்த தேவ நீதி அப்படி அல்லவா இருக்க வேண்டும்? ஒரு அப்பாவி குற்றவாளி அல்லாத சுத்தவாளி தண்டிக்கப்படக்கூடாது. எத்தனை பேர் தமிழ் படம் பார்த்துருக்கீங்க? கவனிங்க, நிறைய தமிழ் படத்துல இப்படி சொல்லுவாங்க, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு சுத்தவாளி கூட தண்டிக்கப்படக்கூடாது. கேட்டிருக்கீங்களா? இப்போ இயேசு வந்து சிலுவையிலே செத்தாரே, அவர் குற்றவாளியா? அவர் பாவியா? யார் அந்த குற்றவாளிகள், யார் அந்த பாவிகள்? நாம், நானும் நீங்களும் தான். அப்போ குற்றமில்லாத பாவம் இல்லாத இயேசு தண்டிக்கப்பட்டாரே, அதனால் நாம் தப்பித்துக் கொள்ள முடியுமா? முடியாது. நானும் தண்டிக்கப்பட வேண்டும், நான் அந்த தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும். நான் செய்த குற்றத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஆகவே நான், நீங்கள் இயேசுவோடு சிலுவையில் மரிக்க வேண்டும். முடியுமா எங்களால்? முடியாது. ஆனால் இயேசு என்ன செய்தார்? அந்த ஞான ஸ்நானத்தை எடுத்து அதையே ஒரு அடையாளமாக ஆக்கி இயேசுவின் மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் என்ற அந்த மூன்றையும் ஞான ஸ்நானத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அதனால் என்ன நடக்கிறது? நாம் ஞான ஸ்நானம் எடுக்க தண்ணீருக்குள் போகும் பொழுது இயேசுவோடு சிலுவையில் அறையப்படுகிறோம், மரிக்கிறோம். தண்ணீருக்கு உள்ளே அமிழ்த்தும் போது அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம். தண்ணீருக்கு வெளியே வரும் போது உயிர்த்தெழும்புகிறோம் இயேசுவோடு. அப்படி ஞான ஸ்நானத்தின் மூலம் எல்லாரும் அவன் அவனுக்கான தண்டனையை அனுபவிக்கிறோம். அன்பானவர்களே, வீட்டிலும் சரி, குடும்பத்திலும் சரி, பாடசாலையிலும் சரி, வேலை செய்யும் இடங்களிலும் சரி, பாதையிலே சரி, தவறு செய்தால் தண்டனைகள் கிடைக்கின்றன அல்லவா? அந்த எந்த தண்டனையாவது வலிக்காமல் இருக்கிறதா? இப்ப ரோட்ல ஹை ஸ்பீட் போனா பனிஷ்மெண்ட், 500 ரூபாங்கிறோம். 500 ரூபா கொடுக்கும் போது இன்பமாவா இருக்குது? எங்களுக்கு தண்டனை வீடுகளில் கொடுக்கும் போது நாங்கள் செய்த குட்டி குட்டி தவறுகளுக்காக இனித்ததா? உலகத்தில் எந்த தவறுக்கு தண்டனை கொடுத்தாலும் அந்த தண்டனை இனிக்காது. நம்முடைய பாவங்களுக்கான அந்த தண்டனை மாத்திரமே இனிக்கும். எவ்வளவு சந்தோஷமாக ஞான ஸ்நானத்துக்கு போகிறோம். கொச்சர சந்தோஷம் இந்த பாப்திஸ்மே லபாகண்டே அதெல்லாம் பாடுறாங்க. அந்த ஜீவ நதியின் ஓரத்தில் இயேசுவோட சாக போறோம், தண்டனை அனுபவிக்க போறோம், பாடி வரவேற்கிறாங்க. அப்புறம் தண்ணீருக்குள்ள இறங்கி பாஸ்டர் சந்தோஷமா முக்கி எடுக்கிறாருங்களே. அப்போ அந்த தண்ணீர்ல இருந்து எங்களை வெளியே எடுக்கிறார்கள். அப்புறம் ஒரு போர்வையால் போர்த்து எங்களை வெளியே கொண்டு வருகிறார்கள். ஸ்தோத்திரம் சொல்லுகிறார்கள். ஞான ஸ்நானம் ஒரு இன்பமான நிகழ்ச்சியா இல்லையா சொல்லுங்க? நீங்க எல்லாம் நிறைய பேர் ஞான ஸ்நானம் எடுக்கும் போது சந்தோஷப்பட்டீங்க இல்லையா? கொஞ்சமாவது தோணுதா அது தண்டனைன்னு? ஆனால் அது தண்டனை. செத்து இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ண மட்டும் உயிரோடு எழுப்புகிறோம். ரோமர் 6 அதிகாரத்தை வாசிங்க, வாசித்து பாருங்க, அதைத்தான் சொல்லியிருக்கு. அப்ப பாருங்கள், யோவான் என்னத்தை செய்ய வந்தார்? கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசுவின் மரணம், இயேசுவின் அடக்கம் பண்ணப்படுதல், இயேசுவின் உயிர் தெழுதல் ஆகிய இந்த மூன்றோடும் நம்மை இணைத்து நாமும் அவரோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழக்கூடிய அடையாளமாகிய ஞான ஸ்நானத்தை யோவான் ஸ்நானன் நமக்கு கொடுத்தார். நிறைய பேருக்கு யோவான் ஸ்நானனுடைய முக்கியத்துவமே தெரியாது. அவர் வழி ஆயத்தம் பண்ண வந்தார். என்ன வரம்போ வரம்போ இயேசு வண்டி வருது, வழி ஆயத்தம் பண்றாரா? அந்த கிளவுஸ் போட்டுக்கிட்டு டிஃபெண்டர்ல இப்படி இப்படி போவாங்களே, அதான் யோவான் ஸ்நானன். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று தெரிய வேண்டும். யோசித்து பாருங்கள்.
ஞான ஸ்நானம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் நமக்கு இயேசுவோடு மறிக்க முடியாது, அவரோடு அடக்கம் பண்ணப்பட முடியாது, அவரோடு உயிர்த்தெழ முடியாது. அப்படியானால் அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் நமக்கு நேரடியாக பிரயோஜனமாக இருக்காது. ஞான ஸ்நானத்தை உள்ளே கொண்டு வந்ததுதான் யோவான் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணினது. ஆனால் ஞான ஸ்நானத்தின் மூலம் நாம் இயேசுவோடு கூட நிற்கிறோம். 1000 வருஷத்துக்கு முன்னே போகிறோம், அவரோடு கைதாகிறோம், அவரோடு அடி வாங்குகிறோம், அவரோடு மறிக்கிறோம், அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம், அவரோடு உயிர் தெழும்புகிறோம், ஒரு புதிய ஜீவனாக வருகிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? Praise God for John the Baptist. இப்போ அந்த இரண்டாவது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படி யோவான் ஸ்நானன் மரித்தார், அந்த மரணம் இயேசுவை எப்படி பாதித்தது, இப்போ இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன்.